நாவிற்கு இனிய தமிழை உச்சரிக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு இப்பதான் முத முறையா விசிட் பண்றீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கர்ம வினைனா என்ன, கர்மாவுக்கும் முன்னாடி ஜென்மத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயில்டா பல ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்த கட்டுரையில இருந்து சில விஷயங்களை தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். வாங்க பாக்கலாம். இந்த கர்மான்ற சொல்ல நம்ம எக்ஸாக்டா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எந்த ஒரு செயலுக்குமே அதற்கான எதிர்வினை கண்டிப்பாக உண்டுன்றதுதான். இதை நம்ம சயின்டிபிக் ரீதியா பார்க்கும்போது கூட நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி எந்த ஒரு வினைக்கும் அதற்கான எதிர்வினை உண்டு அப்படின்னு ஐசக் நியூட்டனே ஆராய்ச்சியின்படி சொல்லியிருக்காரு. இந்த கர்மாவோட நியதிப்படி இரண்டு வகை கர்மா மட்டும்தான் இருக்கு, நல்ல கர்மா தீய கர்மான்னு இருக்கு. இதுல நல்ல செயல்களையும் நல்ல காரியங்களையும் செய்வதன் காரணமா நம்மளை தேடி நல்ல விளைவுகள் வந்து சேரும். அதே தீய செயல்கள் செய்வதன் காரணமா நம்மளை தேடி தீய விளைவுகள் தான் வந்து சேரும். நாம செய்யற நல்ல காரியங்களாகட்டும் தீய காரியங்களாகட்டும் அதனுடைய பிரதிபலிப்பானது இந்த ஜென்மத்துல மட்டுமே நடக்கிறது கிடையாது. நம்முடைய முற்பிறவியில நம்ம செஞ்ச நல்ல காரியங்களும் தீய காரியங்களும் தான் நமக்கு இந்த ஜென்மத்துல வர பாவ புண்ணியங்கள் கணக்கா வந்து சேர்ந்து நம்முடைய இந்த பிறவி படுற நம்ம இன்பங்களும் துன்பங்களும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. நம்ம நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கர்மான்றது விதி கிடையாது. கர்மான்றது நல்ல செயல்களை செய்வதன் காரணமாகவும் தான தர்மங்கள் செய்வதன் காரணமாகவும் கண்டிப்பா மாற்றக்கூடிய விஷயமான ஒண்ணுதான். நாம இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிற சுக போகங்களாகட்டும் நோய்கள் துன்பங்கள் துக்கங்கள் இது எல்லாமே நம்முடைய ஆன்மாவானது போன ஜென்மத்துல அதற்காக செய்து வைத்த பாவ புண்ணியங்களுடைய பலன்களே தவிர இந்த ஜென்மத்துல நம்ம செய்த பலன்களே தவிர பக்கத்துல இருக்கவங்களாலேயோ இல்ல நம்முடைய பெற்றோர்களாலேயோ மற்றவர்களாலேயோ ஏற்பட்ட எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அவர்களால நமக்காக ஏற்படுத்தக்கூடியது இதுல ஒண்ணும் கிடையாது. மற்றவர்கள் செய்த வினை பலனானது உன்னை வந்து கண்டிப்பா சேராதுன்றத கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் புதுமை சித்தர்னு ஒருத்தவர் தன்வினை தன்னைத்தானே சுடும்னு சொல்லியிருக்காரு. இந்த சித்தர் சொல்லிய வாக்கியத்தின் மூலியமா நம்ம அறியக்கூடியது என்னன்னா உன்னுடைய பெற்றோர்கள் செய்த தான தர்மமானது உனக்கு எந்த சூழ்நிலையிலும் வந்து பலனளிக்காது. அதே போல உன்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களானது உன்னை எந்த விதத்திலுமே தாக்காது அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு வர கஷ்டங்களும் துன்பங்களும் நோய்களும் இதற்கான முழு காரணமே உன்னுடைய பெற்றோர்களோ இல்ல பக்கத்துல மற்றவர்களோ கிடையாது. அது எப்பவுமே அதற்கான முழு காரணமும் நாம தான்றத தன்னை தானே நம்ம உணர்ந்திருக்க வேணும். இந்த புரிதல் தான் அந்த பிரச்சனையை எவ்வாறு நம்ம சமாளிக்கணுங்கிறதையும் நல்ல கர்ம வினைகளை செய்து நம்ம எப்படி ஈடேறலாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதுல இருக்க ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தன்னைத்தானே உணர்ந்தவர்களால மட்டும்தான் முன் ஜென்மத்துக்கான பதிவுகளும் அதற்கான கர்ம வினைகளை பற்றியுமே நினைவுக்கு வரும். இதை எல்லாமே ஒரு ஞானியால மட்டும்தான் அறிந்திருக்க முடியும். இதை பல ஞானிகளும் தன்னைத்தானே உணர்ந்து சொல்லியிருக்காங்க. ஆனா முன் ஜென்மெல்லாம் கிடையாதுன்னு பல அஞ்ஞானிகள் இன்றளவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாக்டா இதை நம்ம சொல்லும் போது நம்முடைய கர்ம வினைகள் முழுவதுமாக முழுமை பெறதுக்கு முன்னாடியே அதை நம்ம சரி பண்றதுக்குள்ளவே நம்முடைய இறப்பு வர்றது காரணமா அதை நம்ம ஈக்குவலைஸ் பண்றதுக்காக தான் அடுத்த உடலுக்கே நம்முடைய ஆன்மாவானது டிராவல் பண்ணுதுன்னே சொல்ல முடியும். அந்த கர்மாவை டிக்ரீஸ் பண்ணி நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைநிலையை அடையும் நோக்கத்துல எடுக்கப்பட்ட இந்த பிறவியிலையும் நம்ம பாவங்கள் அதிகமா செஞ்சு கர்ம வினையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் காரணத்தினாலதான் அடுத்தடுத்த பிறவிகள் நமக்கு போய்கிட்டே இருக்கு. நாம் செய்யும் பாவமும் புண்ணியமும் தானமும் தர்மமும் சூழ்ச்சியும் துரோகமும் மதிப்பும் மரியாதையும் இது எல்லாமே நமக்கு எதிர்காலத்துல நம்மை தேடிய இரண்டு மடங்கா கண்டிப்பாக வந்து சேருன்றதுதான் கர்மம். நாம மத்தவங்களுக்கு ஒரு துன்பமும் துரோகமும் செய்யும் போது நம்ம மைண்ட்ல என்ன நினைவுக்கு வரணும்னா நாளைக்கு நமக்கான துன்பத்துக்கான விதையை இன்னைக்கு நம்ம விதைச்சிட்டு இருக்கோன்றதுதான் நமக்கு மைண்டுக்கு வரணும். இந்த கர்மா மூணு வகையா இருக்கு. ஒண்ணு சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இதுல சஞ்சித கர்மானா ஆல்ரெடி நம்ம சேமித்து வைத்திருக்க வினை பயன், பிராரப்த கர்மானா இப்போ நமக்கு பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்க வினை பயன், ஆகாமிய கர்மானா ஃபியூச்சர்ல நமக்கு நடக்க போகின்ற வினைப்பயன். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்லயே நம் சான்றோர்கள் இந்த கர்மாவை பத்தி விளக்கியிருக்காங்க. நம்முடைய சான்றோர்கள் ஊழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் இந்த கர்மாவை சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு இளங்கோவடிகளும், திருக்குறள்ல ஊழிற் பெருவலி யாவுல அப்படின்னு திருவள்ளுவரும் விளக்கியிருக்காரு.
தானம் தர்மம்ன்றது மிகப்பெரிய அளவுல அன்னதானம் 100 பேருக்கோ இல்ல நிலம் தானம் பண்றதோ மிகப்பெரிய அளவுல செய்யணுங்கிறது கிடையாது. நம்மால முடிஞ்ச சிறிய சிறிய உதவிகளையும், ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு வேளை உணவு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இந்த பஸ்ல போறவங்களுக்கு சீட்டு இடம் கொடுக்கறது, முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் தர்றது, இது போல சின்ன சின்ன செயல்களை செய்யறதும் நம்மளுக்கு கர்மாதான். நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய ஆன்மா முக்தி பெறதுக்கு ஒரு முக்கியமான பிரிவாகவே கர்ம யோகம்ன்ற ஒரு பிரிவை வச்சிருக்காங்க. சோ ஒரு நல்ல கர்மாக்களை செஞ்சு நல்ல வினைகளை நம்ம செய்யறதன் காரணமா நம்முடைய ஆன்மாவே முக்தி பெற அடையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமையுங்கிறதுனால நம்ம நல்ல செயல்களை செய்வோம். இந்த இனிய புத்தாண்டானது அனைவரின் வாழ்க்கையிலுமே செல்வமும் வளமும் ஆரோக்கியமும் பெறுகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.